ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி லிஸ்ட். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடே அதுமா ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறது வழக்கம். அதே மாதிரி இந்த வாரம் ஒரு படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். அது என்ன படம்னா, வாங்க போய் பாப்கார்ன் ரிவ்யூவில் போய் பார்க்கலாம். 1992 ஒரு அமெரிக்கன் ஃபேண்டசி ஃபிலிமாக வெளிவந்த அலாடின் படத்தோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்தையே ஆள நினைக்கிற மந்திரி, அந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்கு அவருக்கு ஒரு மந்திர விளக்கு தேவைப்படுது. அந்த மந்திர விளக்கை ஒரு நல்ல மனசு இருக்கிறவங்களா தான் எடுக்க முடியும். அதுதான் நம்ம ஹீரோ. அந்த மந்திர விளக்கை வந்து ஹீரோ வந்து வில்லன்ட்ட கொடுத்தாரா இல்லையா, அப்படி அந்த மந்திர விளக்கில் என்ன தான் இருக்குன்னு சொல்லி படத்தில் சொல்லியிருப்பாங்க. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர். இப்போ வாங்க அந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூக்கு போகலாம். ஜஃபார், இவர் வந்து ஆக்ரா நாட்டில் ஒரு மந்திரியாக இருப்பார். இவரோட ஆசை என்னென்னா, அந்த நாட்டை எப்படியாவது ஆளணுன்றதான் இவரோட ஆசையாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு மந்திரவாதி. இவர் வந்து அந்த ஆக்ராவை கைப்பற்றணும்னா இவருக்கு வந்து ஒரு விளக்கு தேவைப்படுது. அந்த விளக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குகையில் இருக்கும். எல்லாராலையும் அந்த குகைக்குள்ளே நுழைய முடியாது. அந்த குகைக்குள்ளே நுழையணும்னா ஒரு நல்ல மனசுள்ள திருடனால தான் அந்த குகைக்குள்ளே போக முடியும். அதனால் ஜஃபார் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய திருடர்களை பிடிச்சி அந்த குகைக்கு அனுப்புகிறான். ஆனால் யாராலையும் அந்த குகைக்குள்ளே போக முடியல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஆக்ரா நகரத்துக்கு வாங்க. அங்கே அலாடின் அண்டு அவங்க கூட ஒரு குரங்கு இருக்கும். அந்த குரங்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த நகரத்தில் சின்ன சின்ன திருட்டு வேலைகள்லாம் பார்ப்பாங்க. இப்படியே அலாடின் வந்து அவங்க வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கான். அப்படி ஒரு நாள் தெருவில் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு பேர் தான் ஜாஸ்மின். அவள் தான் அந்த நாட்டோட இளவரசியாக இருப்பா. ஆனால் அவள் ஒரு பிரச்சனையில் இருந்திருப்பா. அந்த என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, தெரியாதனமாக அங்கே இருக்கிற ஒரு பழத்தை வந்து ஒரு சின்ன பொண்ணுக்கு எடுத்து கொடுத்துருவா. அங்கே இருக்கிற எல்லாருமே அவளை திருடின்னு சொல்லுவாங்க. அதனால அங்கே இருக்கிற காவலர்கள் வந்து அவளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. நம்ம அலாடின் வந்து உள்ளே பூந்து அவளை காப்பாத்துவாரு. நம்ம அலாடினுக்கு தெரியாது அவ வந்து ஒரு இளவரசின்னு சொல்லி. ஜாஸ்மின் வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு திரும்பி அவங்க அரண்மனைக்கு போயிடுவாங்க. நம்ம அலாடின் மட்டும் அங்கே இருக்கிற காவலர் கூட சண்டை போட்டு இருப்பான். அலாடினுக்கு ஜாஸ்மினை ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஜாஸ்மின் வந்து அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி அலாடின் கிட்ட, நான் அரண்மனையில் தான் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவா. அரசி கீழே ஒரு பணிப்பெண்ணாக வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவா. அதனால் அலாடின் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஜாஸ்மினை பார்க்கறதுக்காக கோட்டைக்கு போவான். அவன் கோட்டைக்கு போனதுக்கப்புறம் தான் அவனுக்கே தெரியும் ஜாஸ்மின் வந்து ஒரு இளவரசின்னு சொல்லி அவனுக்கு தெரிய வரும். அதனால் ஜாஸ்மின் கிட்ட எதுவுமே பேசாமல் அங்கேருந்து வந்துடுவான். அப்படி வர வழியில் அங்கே இருக்கிற காவலர்கள்லாம் அவனை பார்த்துருவாங்க. அலாடின் வந்து தப்பிக்க முடியாமல் அவன் இந்த காவலர்கிட்ட மாட்டிப்பான். அவனை தூக்கி சிறையில் போட்டுருவாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் ஜஃபர் வந்து பார்த்துட்டு தான் இருப்பான். சிறையில் இருக்கிற அலாடினை வந்து ஜஃபர் வந்து மாறு வேஷத்தில் போய் பார்ப்பான். ஒரு வயசான கெட்டப்பில் போவான். ஜஃபர் வந்து அலாடின் கிட்ட வந்து, என்கிட்ட நிறைய தங்கம் வைரம்லாம் இருக்குது, எனக்காக நீ ஒன்று பண்ணணும், அது என்னன்னு சொல்லி சொல்லுவான். ஒரு குகையில் ஒரு விளக்கு இருக்கும், அந்த விளக்கை எனக்காக எடுத்துகிட்டு வந்து தந்தனா உனக்கு வைரத்தை தரேன்னு சொல்லி அந்த ஜஃபர் வந்து சொல்லுவான். அலாடினும் அதுக்கு ஓகே சொல்லிவிடுவான். ஜஃபர் வந்து அலாடினை வந்து அந்த குகைக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். அந்த குகைக்கு முன்னாடி ஜஃபர் வந்து அவங்ககிட்ட ஒன்று சொல்லுவான், உள்ளே எது பார்த்தாலுமே தொடாத அந்த விளக்கை தவிர அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிடுவான் அலாடின் கிட்ட. இப்போ அலாடின் வந்து குகைக்குள்ளே போகிறான். அவன் கூட அவன் குரங்கும் இருக்குது. அந்த குகைக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே நிறைய தங்கம் வைரம் எல்லா பொருளுமே இருக்குது. அந்த இடத்துல இல்லாத பொருளே இல்லை. அந்த குரங்கு வந்து அங்கே இருக்கிற வைரத்தை எடுக்கிறதுக்கு ஓடும். அலாடின் வந்து தடுத்து நிறுத்துவான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு பாறையின் உச்சில் வந்து விளக்கு இருக்கும். அந்த விளக்கை தான் ஜஃபர் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பான். அலாடினும் போய் அந்த பாறை மலை ஏறி அந்த விளக்கு தொட்டுருவான். அதுக்குள்ளே இங்கே அந்த குரங்கு வந்து அந்த வைரத்தை எடுத்துரும். அதனால் வந்து அந்த இடமே அழிய ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல தான் அலாடின் வந்து ஒரு மந்திர கம்பளத்தை மீட் பண்ணுவான். அந்த கம்பளத்து மூலமாக தான் வெளியே வர ட்ரை பண்ணுவாங்க. அப்படி வரும்போது அந்த வாசலில் வந்து அவங்க மாட்டிப்பாங்க. ஜஃபர் வந்து அந்த இடத்துல தான் இருப்பான். அலாடின் வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்பான். ஆனால் ஜஃபர் வந்து முதல்ல நீ விளக்க கொடு, அப்புறம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லுவான். அலாடின் வந்து வேறு வழி இல்லாமல் விளக்க கொடுத்துருவான் ஜஃபர் கிட்ட. ஜஃபர் என்ன பண்ணுவான்னா, அவனை கீழே தள்ளி விட ட்ரை பண்ணுவான். கீழே தள்ளியும் விட்டுருவான். அலாடின் வந்து அந்த குகைக்குள்ளேயே மாட்டிடுவான். அலாடின் வந்து கீழே விழுறதுக்கு முன்னாடி அவன் குரங்கு வந்து ஜஃபார் கிட்ட இருக்கிற அந்த விளக்கை வந்து தூக்கிட்டு வந்துடுவான். அலாடின் வந்து அந்த விளக்கை தேய்க்கும் போது அதுக்குள்ளே இருந்து ஜீனின்னு சொல்கிற ஒரு பூதம் வந்து வெளியே வரும். அந்த ஜீனி வந்து அலாடினுக்கு வந்து மூணு வரத்தை தருது. அலாடின் வந்து அந்த வரத்தை யூஸ் பண்ணாமலேயே ஜீனியோட உதவியால் அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறான். அதுக்கப்புறம் அலாடின் வந்து தன்னுடைய முதல் வரத்தை யூஸ் பண்ணுறான். அவன் ஒரு பிரின்சஸ் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறான். அந்த ஜீனியும் அவனை பிரின்சஸ் ஆக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போதான் அலாடினால் ஜாஸ்மினை வந்து திருமணம் செஞ்சுக்க முடியும். அலாடினும் அந்த ஜீனியும் ஆக்ராக்குள்ளே மாசாக ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஜாஸ்மினோட அப்பாவுக்கு அலாடினை வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அலாடினும் ஜாஸ்மினும் தனியாக மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் ஜாஸ்மினுக்கு அலாடின் யாருன்னே தெரியாமல் இருக்குது. அலாடின் போட்டிருந்த வேஷத்தினால ஜாஸ்மினுக்கு அடையாளம் தெரியல. அலாடின் வந்து தன் வேஷத்தெல்லாம் கலைச்சி நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறான் ஜாஸ்மின் கிட்ட. அவன் தான் அலாடின்ற விஷயம் வந்து ஜாஸ்மினுக்கு இப்போ தெரிய வருது. ஜாஸ்மினை மீட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி
அலாடின் வந்து கோட்டைக்கு வரான். அங்க ஜஃபர் கையில அலாடின் வந்து மாட்டிக்கிறான். ஜஃபர் வந்து என் விளக்கு எங்கன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அலாடின் வந்து என்கிட்ட இல்லன்னு சொல்லி சொல்றான். ஜஃபர் வந்து அலாடின கொல்ற சொல்லிடுறான். அங்க இருக்கிற காவலர்கள் வந்து அவனை கடலை தூக்கி போட்டுடுறாங்க. கடலோட ஆழத்துக்கு அலாடின் வந்து போயிடுறான். அந்த டைம்ல அந்த மேஜிக் கம்பளமும் அவனோட குரங்கும் சேர்ந்து அந்த விளக்கு எடுத்துட்டு வந்து அவங்ககிட்ட தூக்கி போடுறாங்க. ஆனா அலாடினால அந்த விளக்கு தேய்க்க முடியல. அந்த விளக்கு கிட்ட அவன் கைப்படுது. அந்த விளக்கு கிட்ட அவனுடைய கை பட்ட உடனே உள்ள இருக்கிற ஜீனி வந்து வெளியே வந்துருது. வெளியே வந்த உடனே அலாடினோட ரெண்டாவது வரத்தை யூஸ் பண்ணி தான் ஜீனி வந்து அவனை காப்பாத்துது. அலாடின் அங்கிருந்து தப்பிச்சு திரும்பி அரண்மனைக்கு வந்துடுறான். அரண்மனைக்கு வந்த உடனே அரசனை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். அரசர் வந்து ஜஃபர் அரெஸ்ட் பண்ணி சிறையில போட சொல்லிடுறாங்க. இப்போ ஜஃபர் வந்து சிறையில தான் இருக்கான். அவன் கூட எப்பவுமே ஒரு கிளி இருக்கும். அந்த கிளி கிட்ட அலாடின் இருக்கிற அந்த விளக்கை எப்படியா எடுத்துட்டு வந்துருன்னு சொல்லி சொல்றான். அந்த கிளியும் அலாடின் இருக்கிற விளக்கை எடுத்துட்டு வந்துருது. அவனுக்கு தெரியாம ஜஃபர் வந்து அந்த விளக்கை தேய்ச்சி ஜீனி கிட்ட வரம் கேக்குறான். எனக்கு அதிகப்படியான மந்திர சக்தி வேணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வரத்தை கேக்குறான். ஜீனியும் வேற வழி இல்லாம ஜஃபருக்கு கேட்ட வரத்தை கொடுத்துடுறான். இதுக்கப்புறம் அலாடின் எப்படி ஜஃபரை தோக்கடிச்சானா இல்லையான்னு சொல்லிதான் அந்த படத்தோட கதை இருக்கும். இந்த படம் டிஸ்னியோட கோல்டன் எரால வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம். இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் படம் தான். ஆனா இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் படம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் எல்லாமே இருக்கும். இந்த படத்தில் 5 சாங்ஸ் வேற இருக்கு. இதனால என்னவோ தெரியல இந்த படம் இந்தியாவில் நல்லாவே போச்சு. 90 கிட்ஸ் அண்ட் 2K கிட்ஸ் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருப்பீங்க கன்ஃபார்மா டிஸ்னி சேனல்ல. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாருமே சின்ன வயசுல ஜெட்எக்ஸ்ல பார்த்துருப்பீங்க. 90 கிட்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவின்னு சொல்லலாம் இதை. இந்த படம் தமிழ் டபுள் இருக்கு. பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாட் ஸ்டார் டிஸ்னி பிளஸ்ல இந்த படம் இருக்கு. வேணுன்றவங்க போய் பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பெஸ்ட் மூவி தான். சரி வாங்க இந்த படத்துல என்ன சிறப்பம்சம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அலாடின் படத்தை 1001 அரேபியன் நைட்ஸ் அந்த கதையிலிருந்து தான் தெளிவு எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதையை நீங்கள் ஆல்ரெடி தமிழ் படத்தில் ஒன்றும் இல்லை பார்த்துருப்பீங்க. ரஜினி கமல் நடித்த அலாவுதீனும் அற்புத விளக்கு படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த படம் வந்து 1979 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அலாடின் வந்து 1992 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த ரெண்டு படத்தோட கதையை அந்த 1001 அரேபியன் நைட்ஸ்ல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து 2 ஆஸ்கர் விருது வந்து வின் பண்ணியிருக்கு. எந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மியூசிக் அண்ட் பெஸ்ட் சாங் சொல்லி இந்த ரெண்டு கேட்டகரியில் அவார்டு வின் பண்ணியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட்டை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம மூவி லிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட அடுத்த சூப்பரான ரிவ்யூவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.